ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்சே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் விளையாடுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியானது ஐபிஎல் மேட்ச்சில் 3 ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கப் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பலம் வாய்ந்த அணியாகவும் இருக்காங்க. இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களும் ரொம்ப ஃபார்மில் இருக்காங்க. இந்த 2 அணி வீரர்களுக்குமே அதிக ரசிகர்களும் இருக்காங்க. இதனால் ஃபஸ்ட்டு மேட்சில் இந்த 2 அணியில் எந்த அணியானது வின் பண்ண போகுது அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காண்டி பிளம்மிங்கும் பந்து வீச்சு பயிற்சியாளர் எல் பாலாஜி இவங்க 2 பேரும் பயிற்சி கொடுத்துட்டு வராங்க. சென்னை சேப்பாக்கத்தில் கேப்டன் தோனி, ஜடேஜா, முரளி விஜய், பிராவோ, ஹர்பஜன் சிங், வாட்சன், இம்ரான் தாகிர் இவங்கெல்லாம் வந்து பயிற்சி எடுத்துட்டு வராங்க. இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா பிராவோ வந்து பவுலிங் பண்ணியிருக்காங்க. அப்போ தோனியும் ஜடேஜாவும் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. பிராவோ பந்து வீசும் போது ஜடேஜா அந்த பந்தை வேகமாக அடிச்சிருக்காங்க. இதனால அந்த பந்தானது பிராவோவோட வலது கையில் காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. உடனே பிராவோவுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனால் பெரிய அளவில் காயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஎல் மேட்ச்ல விளையாடலாம், இருந்தாலும் பிராவோவுக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க. பிராவோவோட கையில் காயம் ஏற்படுற அளவுக்கு ஜடேஜா வெறித்தனமாக அந்த பந்தை அடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.